ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஃபீ நஸீ ஆர்ட் அண்ட் டைம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேஸ் பண்ண போகிறோம். இந்த பேஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேஸை வச்சு நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். அந்த கிராஃப்டில் நான் சொல்லியிருப்பேன், அடுத்த வீடியோவில் நான் பேஸ் காமிக்கிறேன் பண்ணுறேன்னு. ஸோ அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, வந்து போனோட டேர்ம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதான் எடுத்திருக்கேன். அந்த ஃப்ரண்ட் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு கார்ட்போர்ட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இதுக்கு பதில் நம்ம கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பேப்பர் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பட் திக்னஸாக இருக்கணும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி புக் எடுக்கிறேன். புக் எடுத்துகிட்டு மேலே ஏ4 ஷீட் வச்சு கவர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா கலர் பேப்பர் கூட கலர் பண்ணிக்கலாம். அது வந்து பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு பொறுத்து தான் இருக்குது. உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் எல்லோ வேணால் எல்லோ கலர் பேப்பரை ஒட்டிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஏ4 ஷீட்டை வச்சு செஞ்சு காமிக்கிறேன், ஒயிட் கலரில். ஸோ இந்த மாதிரி நம்ம மேலேயும் டாப்பும் அப்புறமா வந்து பேக்கும் ஒட்டணும். இந்த மாதிரி டபுள் சைடட் டேப்பு, சாரி டேப்பு, வெறும் டேப் இருக்குது பார்த்திங்க, அந்த டேப் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணிடுங்க. ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒழுங்காக உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக நிற்காது, சீக்கிரமே வந்து பீற மாதிரி இருக்கும். அதனால் டேப் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சைட்ஸ் வந்து நம்மளுக்கு நிறையா இருந்துச்சு ஏ4 ஷீட்னால் நம்ம வந்து பண்ணி ஒட்டிக்கலாம். எனக்கு வந்து அவ்வளோ சைட்ஸ் நிறையாலாம் இல்லை, அதனால நான் வந்து ட்ரிம் பண்ண போகிறேன். உங்களுக்கு நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி டாப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதால நம்மளோட அந்த இதற்கு பேஸ் பார்த்து நல்லா ஸ்டிஃபாகவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த எட்ஜஸ் நான் சொன்ன அப்போ சொன்ன பார்த்தீங்களா, நான் வந்து ட்ரிம் பண்ண போகிறேன்னு, அதே மாதிரி நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் சிசர் யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ சிசர் யூஸ் பண்ணும் போது ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கலாம். சிசர் யூஸ் பண்ணும் போது உங்கள் பேரண்ட்ஸ்க்கு பக்கத்தில் இருந்துட்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான பேஸ் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்கோம், அது இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை வந்து இனிமேல் நிறையா கிராஃப்ட்ஸ் அண்டு எல்லாமே வரப்போகுது. ஸோ இதான் நான் சொன்ன வால் டெக்கர் கிராஃப்ட்டுங்க. நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்கலனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த கிராஃப்ட்டு. நான் வந்து சும்மா செஞ்சு பார்த்தேன், பட் நம்ம வாலில் ஹேங் பண்ணும் போது ஒரு சூப்பரான ஒரு 3D லுக் நம்மளுக்கு கிடைக்குது, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம எவ்வளோ சைஸ்க்கு வேணால் நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து பார்டர் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பார்டர் கொடுக்க வேணாம்னா நீங்கள் வந்து சும்மாவே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நான் வந்து ஒரு இது மாதிரி வரைஞ்சிருக்கேன்.